ஹலோ லைகாஸ், இந்நாளின் வரலாற்றில் 16/4/2021 கடந்த நிகழ்வுகள் வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிற முதலாவது நிகழ்வு 1853 ஏப்ரல் 16 இந்தியாவின் முதலாவது பயணிகள் தொடர்ந்து சேவை மும்பையில் ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்த நிகழ்வு 1867 ஏப்ரல் 16 விமானத்தை கண்டறிந்தவர்களில் ஒருவரான வில்பர்ட் ரைட் இண்டியானாவிலுள்ள மில்வில்லே என்ற இடத்தில் பிறந்தார். அடுத்த நிகழ்வு 1966 ஏப்ரல் 16 முதலாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு கோலாலம்பூரில் ஆரம்பமானது. அடுத்து இந்நாள் பிறந்தவர்கள் வரிசையில் நாம் முதலாவதாக பார்க்க இருக்கிறவங்க வீரசலிங்கம் வந்தலு, தலைசிறந்த சமூக சீர்திருத்தவாதியும் தெலுங்கின் முதல் நாவலை எழுதியவருமான கந்துகூரி வீரசிங்கலு 1848 ஏப்ரல் 16 ஆந்திரப்பிரதேசத்தில் ராஜமுந்திரியில் பிறந்தார். இவரது முழு பெயர் கந்துகூரி வீரசலிங்கம் வந்தலு. இவர் ஜாதி அமைப்புகளை, குழந்தை திருமணங்களை, முதிய வயதில் இளம் பெண்ணை மணக்கும் வழக்கங்களை எதிர்த்தார். கீழ்த்தட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் பெண் கல்விக்காகவும் பாடுபட்டார். இந்தியாவில் விதவை திருமணத்தை 1887 நடத்தி வைத்தார். இவர் எழுதிய ராஜசேகர சரித்ரா என்ற நாவல் தெலுங்கில் எழுதப்பட்ட முதல் நாவல். தெலுங்கு இலக்கியத்தின் மகத்தான கவிஞர், நவீன ஆந்திரத்தின் தீர்க்கதரிசி கந்துகூரி வீரசலிங்கம் 71 வயதில், அதாவது 1919 மறைந்தார். அடுத்து இந்நாள் பிறந்தவர்கள் வரிசையில் நாம் பார்க்க இருக்கிறவங்க சார்லஸ் சாப்ளின், உலகுக்கே நம்பிக்கையும் நகைச்சுவையும் வழியாக தந்த சர் சார்லஸ் ஸ்பென்சர் சாப்ளின் 1889 ஏப்ரல் 16 லண்டனில் உள்ள வால்வோர்க் என்ற இடத்தில் பிறந்தார். 1912 லண்டன் நகரில் உள்ள நாடக குழு மூலமாக சென்ற அமெரிக்க பயணம் இவரது வாழ்வில் திருப்புமுனையாக அமைந்தது. பிறகு இவரை கீஸ்டோன் சினிமா நிறுவன தயாரிப்பாளர் தனது நிறுவனத்தில் சேர்த்து கொண்டார். இவர் நடித்த முதல் மௌன திரைப்படம் மேக்கிங் ஏ லிவிங் 1914 வெளிவந்தது. ஒரே வருடத்தில் 35 திரைப்படங்களில் நடித்தார். அனைத்துமே சாதனை படைத்தன. 1936 பேசும் படக்காலம் தொடங்கியது. மாடர்ன் டைம்ஸ் என்ற பேசும் படம் தயாரித்தார். இதில் இவர் பேசாமல்தான் நடித்தார். 2 ஆஸ்கார் சிறப்பு விருதுகளை வென்றுள்ளார். உலகையே சிரிக்க வைத்த இவர் 88 வயதில், அதாவது 1977 மறைந்தார். வாழ்வில் வரலாற்றை வளம் பெற செய்வோம். வாருங்கள்.